ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் வாசிக்கியம்மா பேசுகிறேன். எல்லோரும் சபரிமலைக்கு போக ரெடி ஆகிட்டீங்களா? சரி, சபரிமலைக்கு போகலாமா? ஓம் சுவாமியே சரணமய்யப்பா. இப்போ எல்லாருமே சபரிமலைக்கு போகிற முதல் பாதையில் இருக்கோம். அங்கே பார்த்ததுமே நம்ம கண்ணுக்கு அப்படியே எல்லாம் ஒரே காடாக இருக்குது. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி அங்கே ஒன்றுமே இல்லை. எல்லாம் எப்படி இருக்குது? கல்லும் முள்ளும் நிறைஞ்ச காடு சபரின்னு சொன்னாங்க, சபரிமலைன்னு சொன்னாங்க. கால் வச்ச இடமெல்லாம் பஞ்சாயிருக்கு என்னாங்க. கள்ளம் கபடி இல்லாத உள்ளத்தோடு வந்தாலே மலையில் உள்ள எல்லாமே மாறும் பாரு தன்னாலே. கல்லும் முள்ளும் நிறைஞ்ச காடு சபரின்னு சொன்னாங்க, சபரிமலைன்னு சொன்னாங்க. கால் வச்ச இடமெல்லாம் பஞ்சாயிருக்கு என்னாங்க. கொல்லும் வேங்க தெரியும் காடு சபரின்னு சொன்னாங்க, சபரி காடுன்னு சொன்னாங்க. அவையெல்லாம் சில போல அமர்ந்திருக்குது என்னாங்க. விரதம் இருந்து வந்தாலே விலகும் யாவும் தன்னாலே, அயனை தியானம் செஞ்சாலே அவன் இருப்பான் முன்னாலே. கல்லு முள்ளும் நிறைஞ்ச காடு சபரின்னு சொன்னாங்க, சபரி காடுன்னு சொன்னாங்க. கால் வச்ச இடமெல்லாம் பஞ்சாயிருக்கு என்னாங்க. ஆன கூட்ட உழவும் காடு சபரின்னு சொன்னாங்க, அந்த சபரிமலைன்னு சொன்னாங்க. கணபதியை முன்னால் காட்சி தந்தது என்னாங்க. தினமும் பூஜை செஞ்சாலே தெய்வ பலம் தன்னாலே, வணங்கும் தெய்வம் எல்லாமே வந்து நிற்கும் முன்னாலே. கல்லும் முள்ளும் நிறைஞ்ச காடு சபரின்னு சொன்னாங்க, சபரி காடுன்னு சொன்னாங்க. கால் வச்ச இடமெல்லாம் பஞ்சாயிருக்கு என்னாங்க. கரிமலையை கடப்பதெல்லாம் கடினம்னு சொன்னாங்க, அம்மா கடினம்னு சொன்னாங்க. மனசுக்குள்ள அவன் இருந்தா காத்து போல வந்தாங்க. அவனை நம்பி நின்னாலே கை கொடுப்பான் தன்னாலே, பக்தியோடு வந்தாலே காத்திடுவான் முன்னாலே. கல்லு முள்ளும் நிறைஞ்ச காடு சபரின்னு சொன்னாங்க, கால் வச்ச இடமெல்லாம் பஞ்சாயிருக்கு என்னாங்க. பனி பெய்யும் இரவினிலே பாதையெல்லாம் தோஷம்தான், பெரிய பாதையெல்லாம் தோஷம்தான். மணிகண்டன் அதை கேட்டு ஓடி வரும் நேரம்தான். குரலை கேட்ட பின்னாலே குதிச்சிடுவான் முன்னாலே, தஞ்சம் முன்னே நின்னாலே தாங்கிடுவான் தன்னாலே. மகர ஜோதி எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டாங்க, ஆமாம் தெரியுமான்னு கேட்டாங்க. மனசுக்குள்ள இருட்டில் விண்ணில் ஜோதி கண்டோங்க. சரணம் சொல்லி நின்னாலே ஜோதி ரூபம் முன்னாலே, வாஞ்சையோடு வந்தாலே வாழ்த்திடுவான் மெய்யாலே. கல்லு முள்ளும் நிறைஞ்ச காடு சபரின்னு சொன்னாங்க, ஆமாம் சபரி காடுன்னு சொன்னாங்க. கால் வச்ச இடமெல்லாம் பஞ்சாயிருக்கு என்னாங்க. காடு மேடு மலை எல்லாமே தாண்டி வந்து யாரை பார்க்குறோம்? ஐயப்பனை பார்க்குறோம். ஐயப்பனை பார்த்த திருப்தி எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நல்லதாக நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.